உலகவாழ் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். மற்றும் ஒரு அரசியல் சாணக்கிய பகுதி ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நாளில் இலங்கை அரசியலில் முக்கிய பேசுபொருளாக இருக்கின்ற விடயங்களை இன்றைய அரசியல் சாணக்கிய பகுதி அலாச காத்திருக்கின்றது. அந்த வகையில் முள்ளி வாய்க்கால் நினைவேந்தலுக்கு ஒன்று கூடும் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என ராணுவ தளபதி அதிரடியான ஒரு விடயத்தினை இன்று பகிர்ந்திருக்கிறார். நாட்டில் கோவிட் வைரஸ் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் முள்ளி வாய்க்கால் நினைவேந்த நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவீந்திர சில்வா தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் மே 18 முள்ளி வாய்க்கால் நிறைவேந்தலை கடைபிடிப்பதற்காக முள்ளி வாய்க்கால் மண்ணில் மக்கள் அரசியல்வாதிகள் என்று எவர் ஒன்று கூடினாலும் அனைவரும் கோண்டோடு அதிரடியாக கைது செய்யப்படுவார்கள் என அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதனை போன்று கோவிட் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு விடயங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 3 அரசு மற்றும் தனியார் நிகழ்வுகள் மற்றும் நைனா தீவில் இடம்பெறவிருந்த விசாக் நிகழ்வுகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் கோவிட் கட்டுப்பாட்டுக்காக விசேட வர்த்தமானியும் வெளியிடப்பட்டுள்ளது. நினைவு கூறலுக்கு மக்கள் முள்ளி வாய்க்காலில் ஒன்று கூடினால் அரசியல்வாதிகள் மக்கள் என்ற வேறுபாடு இல்லாது கைது செய்யப்படுவார்கள். இதேவழியில் இறந்தவர்களை நினைவு கூறும் உரிமையை நாங்கள் மறுக்கவில்லை. வீடுகளில் தனித்தனியாக அதனை செய்வதில் எமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என ராணுவ தளபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதனை போன்று வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியின் தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் நாவட்குழியில் அமைந்துள்ள அரசு களஞ்சிய கட்டடம் என்பவற்றை கோவிட் சிகிச்சை நிலையங்களாக அமைப்பதற்கு ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ராணுவத்தின் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள வயவிலானில் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றிலும் கோவிட் சிகிச்சை நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கோவிட் நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து செல்கின்றது. சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையும் உயர்வடைகின்றது. இந்த நிலையில் யாழ் மாவட்ட செயலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நாவட்குழி அரசு களஞ்சியத்தில் 300 நோயாளர்கள் படுக்கைகள் கொண்ட சிகிச்சை நிலையம் அமைக்கப்பட உள்ளது. வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியின் தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் வயவிழான் கட்டடத்தில் இடவசதிக்கு அமைவாக நோயாளர் படுக்கைகளை அமைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் யாழ் மாவட்ட அரசு களஞ்சியம் மற்றும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி தொழில்நுட்ப நிறுவனம் என்பவற்றில் மலசல கூடங்கள் உள்ளிட்டவற்றையும் அமைக்கும் பணிகள் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதுவெளியில் இலங்கையில் தற்பொழுதுள்ள நிலைமைக்கு அமைவாக எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் நாளாந்த கோவிட் மரணங்கள் 200 தாண்டும் என வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு நிறுவனமான IHME நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்விற்கமைய கோவிட் பரவலை கட்டுப்படுத்தினால் செப்டம்பர் மாதம் வரையில் 20,000 மரணங்கள் என்ற எண்ணிக்கையில் அதனை தடுக்க முடியும். எனினும் நிலைமை இதனை விடவும் மோசமானால் மரணங்களின் எண்ணிக்கை 30,000 வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த அறிக்கை கமைய ஜூன் மாதத்தின் 2வது வாரத்தில் நாளொன்றுக்கு 244 மரணங்கள் ஏற்படக்கூடும். அத்துடன் இந்த நிலைமை மோசமாகினால் ஏற்படும் தினசரி மரணங்கள் 380 வரை அதிகரிக்கும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் கோவிட்டின் ஆபத்தான நிலைமை ஜூன் மாதத்தின் 2வது மற்றும் 3வது வாரத்தில் காணப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. IHME நிறுவனத்தின் ஆய்வறிக்கைக்கு அமைய ஜூன் மாதத்தின் 2வது மற்றும் 3வது வாரத்தில் மரணங்களின் எண்ணிக்கை சடதியாக 265 307 வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவெளியில் 2015 ஆண்டு கோவிட் உயிரி ஆயுதத்தை உருவாக்கம் செய்ய சீனா திட்டமிட்டிருந்தமை தொடர்பிலான சீன ராணுவ ஆவணங்கள் அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளன. கடந்த 2019 ஆண்டு சீனாவின் வுஹான் நகரிலிருந்து கோவிட் வைரஸ் முதல் முறையாக பரவி உலக நாடுகளுக்கு பரவியது. இந்த வைரஸ் வுஹானில் உள்ள பரிசோதனை கூடத்திலிருந்து தெரியாமல் வெளியேறியிருக்கலாம் என்றும் இவை வேண்டுமென்றே சீனாவால் உருவாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டது என்றும் பல தரப்பிலான கருத்துக்கள் உலா வருகின்றன. இந்த நிலையில் கோவிட் வைரஸ் என்ற ஒரு வைரஸை செயற்கையாகவே உருவாக்கி அதை உயிரி ஆயுதமாக பயன்படுத்த சீனா திட்டமிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவை தொடர்பில் ராணுவத்தின் ரகசிய ஆவணங்கள் அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளது. இந்த நிலையில் கோவிட் வைரஸ் என்ற ஒரு வைரஸை செயற்கையாகவே உருவாக்கி அதை உயிரி ஆயுதமாக பயன்படுத்த சீனா திட்டமிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவை தொடர்பிலான ராணுவத்தின் ரகசிய ஆவணங்கள் அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளது. அந்த ஆவணங்களில் என்னென்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறித்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. 5 முன்பே, அதாவது கோவிட் தொற்று உலகுக்கு தெரிய வருவதற்கு முன்பே, அதை ஆயுதமாக்க சீன ராணுவ அதிகாரிகள் ஆலோசனை வழங்கி இருக்கிறார்கள். 3 எதிர்த்து போராட இந்த கோவிட் வைரஸ்கள் பயன்படுத்தப்படலாம் என மூத்த விஞ்ஞானிகள் கணித்துள்ளார்கள். இந்த வைரஸ் புதிதாக உருவாக்கப்பட்டது போல் இல்லாமல் இயற்கையாகவே உருவானது போன்ற வைரஸை உருவாக்கவும் விஞ்ஞானிகளுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. கோவிட் பரவலில் சீனாவின் பங்கு குறித்து தற்போது கிடைத்துள்ள புதிய தகவல்கள் சீனாவின் வெளிப்படைத்தன்மையை கேள்வி எழுப்புகிறது. சார்ஸ் வைரஸின் செயற்கையான தோற்றம் மற்றும் உயிரி ஆயுதமாக மனிதனால் உருவாக்கப்பட்ட வைரஸ்களின் புதிய இனங்கள் என்ற தலைப்பில் சீன ராணுவ ஆவணங்கள் அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளன. உயிரி ஆயுதத்திற்கு சீன ராணுவம் திட்டமிட்டுள்ளது. இந்த உயிரி ஆயுதத்தை வைத்து எதிர்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை சிதைக்க முடியும் என அந்த ஆவணங்களில் சீன மொழியில் கூறுகின்றன. இந்த ஆவணத்தின் உண்மைத்தன்மை குறித்து தடவியல் நிபுணர்கள் கண்டறிந்துள்ளார்கள். இதேவழியில் கடந்த வாரம் இந்த கோவிட் வைரஸ் ஏன் சீனாவின் பயோ வெப்பனாக இருக்கக்கூடாது என பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சனோரோ கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த வைரஸை சீனாவை தனது பரிசோதனை கூடத்தில் உருவாக்கி இருக்கக்கூடும்.
பொருளாதார லாபத்திற்காக இந்த வைரஸை உயிரி ஆயுதமாக சீனா பயன்படுத்த திட்டமிட்டிருக்கும் என புகார் எழுப்பியிருந்தார். புதிய போரை நம்மால் சந்திக்க முடியாத என போல்சனேரோ கேள்வி எழுப்பியதாகவும் அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து ஆஸ்திரேலிய நாட்டு அரசியல்வாதி ஜேம்ஸ் பீட்டர்சன் கூறுகையில், சீன நாட்டின் முக்கிய தலைவர்களுக்கு இதுபோன்ற ஒரு ஆலோசனையை கொடுத்தவர்களின் எண்ணங்கள் குறித்து மிகப்பெரிய வேதனை ஏற்படுகிறது. அதிக பாதுகாப்பில் வைத்திருந்தாலும் இதுபோன்ற ஆயுதங்கள் மிகவும் மோசமானவை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை இலங்கையில் கோவிட் தொற்று தீவிரமடைந்த நிலையில் ஒரு வார காலத்திற்குள் முழுமையாக நாட்டை முடக்குவதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக உயர்மட்ட தகவல்கள் மூலம் அறிய முடிந்ததாக தமிழ் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி செயலணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாசில் ராஜபக்சே தலைமையில் நேற்று அலரி மாளிகையில் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது நாட்டை முடக்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் தலைவர்கள் மற்றும் உயர்மட்ட அரசு அதிகாரிகள், பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பலரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதன்போது நாட்டை ஒருவார காலப்பகுதிக்கு முழுமையாக அல்லது 75% முடக்குவதற்கு தயாராகும் பட்சத்தில் அதற்கு தேவையான தயார்படுத்தல்களை முன்னெடுப்பது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே வழியில் கோவிட் வைரஸ் தொற்று பரவல் தொடர்பில் எவ்வித கருத்து அல்லது தரவுகளை முன்வைத்தாலும் இலங்கை மிகவும் மோசமான மட்டத்தில் உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர் பிரசாத் கொலம்பகை தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையை சாதாரணமாக அல்லது இலகுவாக எண்ண வேண்டாம் என மீண்டும் அரசாங்கத்திற்கும் சுகாதார பிரிவுகளுக்கும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது முதலாவது கோவிட் அலை போன்று சாதாரணமான ஒன்று அல்ல எனவும் மிகவும் பயங்கரமான அலை எனவும் அவர் கூறியிருக்கின்றார். எதிர்வரும் நாட்களில் பாரிய ஆபத்தான அளவுகள் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடியான நிலைமையை முகம் கொடுப்பதற்கான உடனடி வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நோயாளிகள் அதிகரிப்பதனால் அவர்களை வைத்தியசாலைகளில் அனுமதிப்பதில் தொடர்ந்தும் தாமதம் ஏற்படுவதாகவும் அந்த தாமதத்தை உடனடியாக தீர்க்க வேண்டும் எனவும் இந்த விடயத்தினை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர் பிரசாத் கொலம்பகையை தெரிவித்துள்ளதாக இந்த விடயம் அமைந்திருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்கள் தான் இன்றைய இலங்கை அரசியலில் முக்கிய பேசுபொருளாக இருந்தது. எனவே மற்றொரு அரசியல் சாணக்கிய பகுதியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம். உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம். உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.